من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. الحمد لله. ما நீங்க வந்து நம்ம எல்லா நம்முடைய மதரசால அடிக்கடி உங்களுக்கு நசிஹத் நாம செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த நசிஹத் ரொம்ப 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 முக்கியமான நசிஹத். ஏன்னா நாங்கள்லாம் வாழ்ந்த காலகட்டத்தை விட நீங்க நிறைய சேலஞ்சஸோட இருக்கீங்க. நாங்க வாழ்ந்த காலகட்டத்துல 440 மார்க் நாங்க எடுத்தோம். அதுதான் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். நான் உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். நான் எவ்வளவு எடுத்தேன்னு சொன்னா 500க்கு 440 மார்க் தான் எடுத்தேன். ஆனா இன்னைக்கு 440 மார்க்ங்கிறது என்ன மார்க்னு உங்களுக்கு தெரியும். 490க்கு மேலேயே எத்தனை பேர் இருப்பாங்க. பாயிண்ட்ல உங்களுடைய வெற்றிகளை இழக்கக்கூடிய ஒரு கட்டம். இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் போகணும்னா பாயிண்ட்ல தான் போகுது மார்க் போகுது. எல்லாமே தரம் குறைஞ்சு போனாலும் நிறைய போட்டிகள் அதிகமாயிடுச்சு. எல்லா தர தளத்திலையும் போட்டிகள். எந்த இடத்துல நீங்க போய் நிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு லட்சக்கணக்கான பேர் போட்டிக்கு நிற்பாங்க. அந்த காலத்துல அவ்வளவு போட்டிகள் கிடையாது. உங்களோட எய்ம் வந்து நான் ஒரு கலெக்டர் ஆகணும், நான் ஒரு டீச்சர் ஆகணும், நான் எந்த இடத்துக்கு போகணும்னு நீங்க நினைக்கிறோம்னு நினைச்சீங்கனாலும் அந்த இடத்துக்கு உங்களோட போராடுறதுக்கு லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. இந்த போட்டியில தான் இந்த உலக வாழ்க்கையவே நீங்க ஜெயிக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கீங்க. உலக வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னு சொன்னாலே இவ்வளவு போட்டிகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டினாதான் உங்களால நீங்க நினைக்கக்கூடிய இடத்துக்கு போய் சேர முடியும். ஆனா அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு எங்க காலத்துல இருந்த தடைகளை விட உங்களுக்கு தடைகள் ரொம்ப 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 ஜாஸ்தி. இன்னைக்கு 25 to 30 இருபத்தஞ்சுல இருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பெரும்பாலும் ஒரு 10 வயசுக்கு மேல அவங்க செல்போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. செல்போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கம்மா. எல்லா விதமான இந்த மாதிரி விஷயங்கள், விஞ்ஞான ரீதியான இந்த கண்டுபிடிப்புகள்லாம் அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கும். அப்போ இந்த கட்ட ஆனா நீங்கள்லாம் உங்க ஏஜ்ல ரொம்ப இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு. இனி வரக்கூடிய குழந்தைகள் பிறக்கிறப்பவே அது செல்போனோடய பிறக்குதுங்க. இப்ப நாங்க அடைஞ்ச பாதிப்பு என்ன தெரியுமா? எங்க நன்னி எங்களுடைய நன்னி எங்களுடைய அம்மா மாரெல்லாம் 70 வயசுல சாதாரணமா உட்கார்ந்து எந்திரிக்கிறாங்க, வேலைகளை இலகுவா பண்றாங்க. எங்களுக்கு நாங்க வந்து 20 வயசு இருக்கும் பொழுதே அரைக்கிறதுக்கு மிக்சி, அடுப்பு எரிக்கிறதுக்கு கேஸ் அடுப்பு, துவைக்கிறதுக்கு மெஷின் இதெல்லாம் வந்துருச்சு. இப்ப குனிஞ்சு வளைஞ்சு நாங்க வேலை செய்யாத காரணத்தால நாங்க அடைஞ்ச பாதிப்பு என்னன்னா, இன்னைக்கு 30 வயசுக்கு மேல பெரும்பாலான பெண்களுக்கு எலும்புல சக்தி கிடையாது. எலும்பு சக்தி கிடையாது, எல்லாரும் பிரச்சனை. அப்போ விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் ஹெல்த் ரீதியாவும் பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. பார்த்தா அப்ப அந்த காலத்துல இருக்க பெண்களுக்கு எப்படி இன்ன வரைக்கும் நம்ம நன்னி மாதிரி எந்திரிச்சு உட்காடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா நம்முடைய அம்மாமாருக்கும் சக்தி இல்லாம போயிடுச்சு. நம்மளுக்கு இன்னும் மோசமா போகுது. எலும்பு சக்தி இல்ல, எலும்பு சத்து கிடையாது, எந்திரிக்க முடியல, உட்கார முடியல, எல்லா விதமான வியாதிகள். இது ஒரு பிரச்சனை. அதுல இன்னொரு பிரச்சனை, நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு எதுவுமே சரியில்லாத சாப்பாடு. நீங்க ரொம்ப போராடணும். மனிதனுக்கு உண்ணக்கூடிய உணவு வந்து மனிதனுடைய மைண்ட வேலை செய்யும், மூளையில வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நமக்கு மூளையில கண்டிப்பா பாதிப்பு ஏற்படுத்தும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எல்லாருமே சைக்கலாஜிக்கலா நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்ப போராட வேண்டியதா இருக்கும்டா. சாதாரண கிடையாது, ரொம்ப போராடினதான் நீங்க ஜெயிக்க முடியும். ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு நினைக்கிறீங்க எனக்கு குர்குரே பிடிக்கும், நான் குர்குரே வாங்கி வாங்கி சாப்பிடுறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அடிக்கடி வாங்கி 2-3 பாக்கெட் வாங்கி வீட்டில் வச்சுட்டு சாப்பிட்டுட்டே இருக்கேன். ஆனா உங்களுக்கு தெரியாது குர்குரேக்கு நீங்க அடிமையாயிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. என்னக்குன்னு உங்க மூளை அடிக்கடி கேக்குதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம், உங்க வயிற்றுல குர்குரே சாப்பிடக்கூடிய கிருமிகள் உங்க மூளையை ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா நீ குர்குரே வாங்கி சாப்பிடு, அடிக்கடி வாய்க்கில் போட, அப்போ உனக்கு வந்து ஹெல்த்துக்கு இது கெடுதுன்னு உனக்கு தெரியும், ஆனாலும் உனக்கு அது பிடிக்கும். அப்போ நம்மளுக்கு எது ஹெல்த் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துமோ அதை சாப்பிடணுங்கிற தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடிய பல பாதிப்புகள் உங்களுக்கு இருக்கு. இப்படி ஒரு பக்கம் பாதிப்பு, ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் மேலமா ஒழுக்க ரீதியாக, ஏன்னா ஒழுக்கம் ஒன்ஸ் கேரக்டர் இஸ் லாஸ்ட், என்ன அது முடிங்க, எவ்ரி திங் இஸ் லாஸ்ட். உனக்கு காசு பணம் இருக்கலாம், உனக்கு அழகு இருக்கலாம், உனக்கு கல்வி இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், ஆனா எல்லாத்தையும் இழந்த ஒரு நிலைமைக்கு நீங்க போயிடுறீங்க. எதுவுமே கிடையாது. நல்ல பேரை நீங்க எப்ப நீங்க ஒழுக்கத்துல என்னைக்கு நீங்க தவறிட்டீங்களோ, இன்னைக்கு இல்லம்மா, இந்த 23 வயசு வரைக்கும் நீங்க கட்டுப்பாடா இருந்துட்டீங்கன்னா நான் சத்தியம் பண்ணி சொல்வேன், 45 வயசுலயும் உங்களை யாரும் வடிகெடுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நீங்க வழிகட்டு போக ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா 45 வயசாகி 2 குழந்தைகளை பெற்றாலும் அப்பவும் அதே வழிகேடு வரும், அப்பவும் அந்த பிள்ளை கெட்டுதான் போகும். இந்த வழி இந்த சமயம் தான் கண்ட்ரோலிங் பவர், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கண்ட்ரோலிங் பவரை வளர்த்துக்கொள்ள வேண்டிய பருவம். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி சேலஞ்சஸ் ஜாஸ்தி இருக்கு, நீங்க நினைக்கிற இடத்த போறதுக்கும் சேலஞ்சஸ் ஜாஸ்தி இருக்கு, உங்களை ஹெல்த்தை பாதிக்க பாதுகாக்கிறதுக்கு சேலஞ்சஸ் ஜாஸ்தி இருக்கு, உங்க ஒழுக்கத்தை பாதுகாக்கிறதுக்கும் சேலஞ்சஸ் ஜாஸ்தி. எங்களுக்கு அந்த மாதிரி சேலஞ்சஸ் கிடையாது.
எங்களுடைய ஒழுக்கத்தை பாதுகாக்க நாங்கள் பெரிய முயற்சியெலாம் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு எங்களுடைய இலக்கு அடையிறதுக்கும் எங்களுக்கு பெரிய சேலஞ்சஸ் கிடையாது. நாங்களாக படிப்பை விட்டமே தவிர எங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு சேலஞ்சஸ்லாம் கிடையாதுமா. மற்றபடி எங்களுக்கு வந்து ஹெல்த் ரீதியாகவும் எங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் இந்த குறுக்கரை இந்த மாதிரி கடலை மிட்டாய் சாப்பிட்டோம், அதெல்லாம் தான் எங்களுக்கு தின்பண்டம்னு வந்துச்சுன்னா அதெல்லாம் தான் வரும். கடலை மிட்டாய் வரும், எள்ளு மிட்டாய் வரும், அதுதான் எங்களுக்கு தின்பண்டமாக இருக்கும். வீட்டில் அம்மாமார் வந்து இந்த டப்பாவில் அடிக்கடிக்கு வைப்பாங்க தின்பண்டம், அதை நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ செஞ்சு வச்சா கூட குழந்தைகளுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. பேக்கெட்டில் இருக்க ஒரு சிப்ஸ் வாங்கி வச்சு அதுக்கு அது வந்து ஒரு ஒரு வாரத்தில் கெட்டு போகிற உருளைக்கிழங்கு 2 வருஷம் கெட்டு போகாமல் இருக்குன்னா 2 வருஷம் கெட்டு போகாமல் இருக்கு. அவன் இதில் என்ன ஊற்றிருப்பான்னு யோசிச்சு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். ஒரு பணம் செத்து போயிட்டாங்கன்னா அந்த மையத்து வந்து 2 நாளைக்கு இருக்கும், டெக் ஆகிடும். அது 2 வருஷம் டெக், அது வந்து 200 வருஷத்துக்கு 2 வருஷம் இருக்கணும்னா அது என்ன கெமிக்கல் ஊற்றுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு உணவு பண்ணுறதுக்கும் அவன் சேர்க்குறான். ஆனால் அது நமக்கு பிடிக்குது அந்த காலத்தில். இது அப்போது 3 விதமான சேலஞ்சஸ் உங்களுக்கு, உங்களுடைய லட்சியத்தை அடையிறதுக்கும் நிறைய சேலஞ்சஸ் ஜாஸ்தி முந்தைய விட இப்போ. 2வது, ஹெல்த் ரீதியாக அவங்கள பாதிக்கிறதுக்கும் உங்களுக்கு சேலஞ்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. நீங்கள் விரும்பியோ விரும்பாலையோ, நீங்கள் பாவமாக, நீங்கள் சின்ன குழந்தைகிட்ட, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு விஷத்தையே சாப்பிட்ற மாதிரி ஒரு நிலைமை இன்றைக்கி இருக்குது. விஷத்தை சாப்பிட்ற மாதிரி நல்ல உணவு உங்களுக்கு சாப்பிடக்கூடாது. 3வது என்னன்னு சொன்னால், உங்களுக்கு உங்களுடைய ஒழுக்கத்தை சிதைக்கிறதுக்கு பயங்கரமான பாதிப்பு. மீடியாஸ் கொண்டு வந்து கொட்டுது உங்களுக்கு, மீடியாஸ் கொண்டு வந்து அப்படி கொட்டிட்டு இருக்கு. நீங்கள் வீணாக போயிடணும். ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து நீங்கள் உங்களுடைய மைண்ட் வந்து நல்லா இருக்க கூட கரெக்டாகிடணும். உங்களோட மைண்டு குழப்பமாயிடணும். என்ன நம்மளுடைய இலக்கு எது, நம்ம எதை நோக்கி அடை. இப்போ நீ சொல்லியிருக்க நான் டாக்டர் ஆகணும்னு, உனக்கு 1-2 கிடையாது. நீ உன்னோட இலக்கை நீ அடையிறதுக்குள்ளாக 1,00,000 தடைகளை நீ தாண்டியா வரும். எப்படிலாம் உன் மைண்டு சதிக்கணும், நீ புக்கு படிச்சுட்டே இருப்போ, ஆனால் உன் மைண்டு எங்கேயோ கற்பனையில் இருக்கணும். அப்படி ஜிவ்வன் பறக்கிற மாதிரி இருக்கணும் உன் மனசுக்குள்ளே, அப்படியே அதெல்லாம் வரணும். இதெல்லாம் வர்றதுக்காக பலவிதமான ஆபத்துக்கள். எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஆபத்துக்கள் கிடையாதுமா. அப்போது நாங்கள் கோயிலில் படிக்கல, நாங்கள் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படிக்க வைப்பாங்க. அம்மா மாதிரிலாம் கோயிலுக்குலாம் அனுப்பாங்க, நல்ல பெரிய பாவம்னு நினைப்பாங்க. அப்படியே கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாலும் எங்கள் ஸ்கூலில் பயங்கர கண்டிஷன் இருக்கும். இங்கே இதில் தான் போகணும், அதில் இதெல்லாம் இப்போலாம் அதெல்லாம் செய்ய முடியல. உங்களை அப்படி அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கோம். நம்ம 3 விதத்துலேயும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்கு. மீடியாஸ் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு என்னன்னு சொன்னால், இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்கடா, உங்களை மாதிரி வளரக்கூடிய சமுதாயம் வந்து மனிதர்களாகவே இருக்கக்கூடாது, நீங்கள் மிருகங்களாக இருக்கணுங்கிறதுக்காகவும் சதி நடக்குது. அது ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் மட்டும்தான் மனுஷங்களாக இருக்கணும், மற்றவங்களும் மனுஷங்களாக. அது என்ன நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாண்டா, நம்முடைய இஸ்லாம் நமக்கு எல்லாமே பரிசுத்தம். ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு பன்றி இறைச்சி எல்லாம் தடை பண்ணியிருக்கான். பன்றி இறைச்சி ஏன் தடை பண்ணியிருக்கான்னு யோசிச்சு பார்த்தோன்னா, பன்றி வந்து சாதாரணமாக மலம் திங்கிறதுனால மட்டும் கிடையாதுமா, பன்றி வந்து அதனுடைய குணநலன்கள் எல்லாமே ரொம்ப கெடுதல்மா. பன்றி வந்து ரொம்ப அழுகி போய் ரொம்ப மோசமான நிலைமையில டிகே ஆகிருக்கக்கூடிய மாம்சத்தோடு கடிச்சு சாப்பிட்ருமா. அதுக்கு அது என்ன செய்யுமா, ஒரு சாப்பாடை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது மேலே தன்னுடைய மூக்கிலேருந்து சளியை ஒழுக வச்சு அந்த சளியோடு சேர்த்து சாப்பிடுமா. ஒரு பேட் ஹேபிட், சுத்தமாக சாப்பிடாது, சுத்தமான உணவு சாப்பிடாது. அதே மாதிரி ஆண் பன்றியோட தப்பு செய்யக்கூடிய கேவலமான ஒரு புத்தி இதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த மாதிரியான பல பல விஷயங்கள் வந்து இருக்கிறதுனால நமக்கு அதை தடை பண்ணிட்டான். அந்த குணங்கள் நமக்கு நம்மளடியாமல் சாப்பிடக்கூடிய உணவு மூலமாக குணப்பரிமாற்றம் இருக்கும். வியாதி பரிமாற்றம் எப்படி இருக்கோ அது மாதிரி குணப்பரிமாற்றம் இருக்கும். அந்த குணாதிசயங்கள் நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு அசுத்தமான உணவை நமக்கு எல்லாம் ஹராமாக்கியிருக்கான். அப்படிப்பட்ட தூய்மையான ஒரு சமுதாயத்து குழந்தைக்கு நீங்க எல்லாரும். மற்ற சமுதாயத்துக்கு அவங்களுடைய லட்சியத்தை அடையிறது வந்து கடினமா இருக்கலாமா, ஆனா அஸ் எ முஸ்லிம் உங்களுக்கு அந்த கடினம் கிடையாது. நீங்க மார்க்கத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா 13 வயசு ஆயிடுச்சு, 12 வயசு ஆயிடுச்சு, 10 வயசு ஆயிடுச்சு. முதல் முதல்ல உங்களுக்கு இவ்வளவு நாளா சாதாரணமா பார்த்த பசங்களை இப்ப பார்த்தா ஒரு வெக்கம் தோணும், ஒரு குறுகுறுப்பு தோணும், அவன் நம்மளை பாக்குறான்னு தோணும். இதெல்லாம் என்னன்னா உங்க மீடியாஸ் அதை காமிச்சிருச்சு. சின்ன சின்ன பொம்பளை பிள்ளைங்க பசங்களை பார்க்கறது, பேசுறது, அவன் அவங்கள பார்க்கறது, ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிக்கிறது, சாட் பண்றது, அந்த சாட்டிங் இல்லைன்னா நமக்கு தூக்கம் வராமல் இருக்கிறது, இது எல்லாமே நல்லா கவனிங்கடா. இது சாதாரணமான ஹார்மோனல் சேஞ்சஸ் மட்டும்தான், இது உங்க வாழ்க்கை கிடையாது. இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கு அடிமைகளாயிடாதீங்க. இது எல்லாருக்கும் வரும். இப்போ அடிக்கடி சொல்றேன் நான், மிருகங்களுக்கும் வரும், பறவைகளுக்கும் வரும், எல்லாத்துக்கும் ஒரு புழு பூச்சிக்கு வரும், கரப்பாம்பூச்சி கூட வரும். இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கு அடிமையானீங்கன்னா உங்களுடைய லட்சியத்தை நீங்க அடையிறதுக்கு, இந்த லட்சியத்துக்கு மேல இன்னொரு பெரிய லட்சியம் நமக்கு இருக்கு. ஆஸ் அ முஸ்லிம் என்ன லட்சியம் இருக்கு, ஜன்னத் சுவர்க்கம்ங்கிற லட்சியம் இருக்கு. நான் சொல்ற லட்சியம் எல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட குழந்தைகிட்ட நான் என்ன பேசுறேனோ அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். இதையும் மீறி நமக்கு பிறப்புல இருந்தே நம்மளுடைய லட்சியம் வந்து சொர்க்கத்தை அடையணுங்கிற லட்சியம். இந்த லட்சியத்தையும் நம்மளால அடைய முடியாது, சொர்க்கத்தை அடையணும் லட்சியத்தையும் அடைய முடியாது. இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க தடங்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை வீணாயிடும். வரதான் செய்யும்டா. நீங்க என்ன தெரியுமா, அப்ரிசியேஷன்ஸ் தூக்கி போட்டு போ.
நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னை எனக்கு பிடிக்குது, உன்னை உன்னோட பேசணும்னு எனக்கு தோணுது. அட போடா, உன்ன மாதிரி 1000 பேர் சொல்லுவாங்கடா, ஆனா என் வாழ்க்கை இது இல்லை, என் வாழ்க்கை வேற. நான் ஒரு குடும்பத்துடைய சொத்து, ஒரு குடும்பத்துடைய கௌரவம், ஒரு குடும்பத்துடைய கௌரவம், ஒரு குடும்பத்தினுடைய சொத்தை இன்னொருத்தன் வந்து அப்யூஸ் பண்றான், உங்களுக்கு புரியுதா? அவன் மேபி உங்க கிளாஸ்மேட்டா இருக்கலாம், அவன் மேபி உங்களுடைய உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், உங்களுடைய எங்கேயோ நீங்க சந்திச்சவங்களுக்கு அவங்க வந்து அப்யூஸ் பண்றாங்க. அப்யூஸ் பண்ண நீங்க அனுமதிக்காதீங்க. உங்களுடைய ஃபெமினிட்டி இருக்கு பாத்தீங்களா, பெண்மை ரொம்ப கண்ணியமானது. உங்களுடைய கௌரவத்தை அளந்துடாதீங்க. உங்க கௌரவம் எதுல இருக்குன்னா, ஓ நான் ரொம்ப அழகா இருக்கணும், அவன் அப்ரிஷியேட் பண்றான், அப்ப நாளைக்கு நான் கண்ணுக்கு மை போட்டுட்டு போகணும் நினைச்சீங்கன்னா நீங்க உங்களை அசிங்கப்படுத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். நேத்து நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சானே, அவன் யாரா இருக்கும், இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தனா இருப்போம் அப்படி கண்ணு தேடிச்சுன்னா நீங்க உங்க ஃபெமினிட்டி அசிங்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். உங்க ஃபெமினிட்டியும் உங்க ஃபெமினைன் பவர் எதுல இருக்குன்னு சொன்னா, எங்கேயும் தடங்காம நிக்கிறதுலாம் இருக்கே தவிர அவன் சொல்லு விடுறதுல இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது பசங்களுடைய குணம். அவனுக்கு 14 வயசுல ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்த உடனே சாதாரணமா ஜெண்டர்ல 2 விதமான பவர் இருக்குமா. ஒரு பையனுக்கு 14-13 வயசு ஆகுறப்போ பொம்பளை பிள்ளைய பாக்குறப்போ, நானும் ஆம்பளை பசங்களை பெத்தவதாமா, கட்டுப்பாடா அவன் இருக்கலன்னு சொன்னா அவனுக்கு அவனுடைய ஆன்மை தூண்டப்படும். ஆனா நல்ல பிள்ளைய அவன் பார்க்க மாட்டான், யாராவது திரும்பி பார்த்து அவன் கரெக்டா புள்ளி வச்சு பார்ப்பான், இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சரியில்லாத குணம் உங்களுக்கு எங்கிருந்து ஏற்படுதுன்னா, உங்களுடைய மீடியாஸ் உங்களுக்கு கொண்டு காமிக்குது. நீங்க பாக்குற வீடியோஸ், உங்களுக்கு வரக்கூடிய எல்லாமே 10வது படிக்கிற பிள்ளைகள், 9வது படிக்கிற பிள்ளைகள் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அந்த அவனையும் நினைச்சிட்டு இருக்காங்க, இவனையும் நினைச்சிட்டு இருக்காங்க, அவனோட பேச்சே பேசிட்டு இருக்காங்க, இவனோட பேச்சு. அதனால தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில கரும்புள்ளிகள் இந்த பருவத்துல விழுகிறதுக்கு அனுமதிச்சிடாதீங்க. மேபி யாராவது அப்ரிஷியேட் பண்ணுனான் உங்களுக்கு. மார்க்கம் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லுங்க, வலா துன்கி குல் முஷ்ரிகீன ஹட்டா யுக்மினு வல அபுதும் முக்மீனு ஹைரும் மின் அபுதி முஷ் மின் முஷ்ரிக். அதாவது ஒரு அபுதும் முக்மின் ஹைரும் மின் முஷ்ரிக். அதாவது என்ன சொல்கிறான் அல்லாஹு தாலானா, முதல்ல இதில் புரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு. அம்மா, உனக்கு பெண்ணுக்கு தனக்கு பிடித்த ஆணை தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய உரிமையை அல்லாஹ் கொடுக்கலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நீங்க சொல்லலாம், அப்ப எங்களுக்குன்னு எந்த விதமான இதுவும் கிடையாது, இது அடிமைத்தனம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் நீங்க சொல்லணும், வெயிட் பண்ணணும். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க மதியனுக்கு போறாங்க. மதியனுக்கு எப்படிதான் பொம்பளைக்கு இருக்கணும் எல்லாம் சொல்லியிருக்கான். மதியனுக்கு போறாங்க. மதியன்ல போய் பசி தாங்க முடியல, வேலை இல்லை, குடும்பம் இல்லை, அவங்க ஃபிரௌன் கிட்ட தப்பிச்சு போயிருக்காங்க, ஒரு மரத்தடியில உட்கார்ந்துருக்காங்க. அப்படி உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த பக்கமா 2 இளம் பெண்கள் வர்றாங்க. இளம்பெண்கள் வந்து அவங்களுடைய ஆடுகளுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக வர்றாங்க. அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்டக்கட்ட ஆம்பளைங்க, அங்க ஒரு பெரிய சின்ன ஊத்து மாதிரி இருக்குமா, அது மேல ஒரு கல்லு மூடி இருக்கு. அந்த கல்லை தூக்கிட்டு தண்ணி கொடுத்துட்டு அவங்க சொல்றாங்க, அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் தண்ணி நினைச்சிட்டு இருக்கப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கல்லை திருப்பி மூடிட்டாங்க. இந்த பொம்பளை பிள்ளைக்கு சின்ன பிள்ளைங்க, அவங்களால எடுக்க முடியல, அந்த கல்லை தூக்க முடியல. அப்போ கவலையோட பார்த்துட்டு இருக்கப்போ மூசா நபி பக்கத்துல உட்காந்துருக்கோம். அப்போ என்ன என்னங்கம்மா, ஏன் நீங்கள் நிற்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை அந்த கல்லை மூடிட்டாங்கங்க, எங்களுக்கு தூக்க முடியலன்னு சொன்னப்போ, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, நீங்கள் தள்ளி நீங்கள் ஒதுங்கி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கல்லை தூக்கி போட்டு அந்த ஆடுகளுக்கு ஃபுல்லாக தண்ணி கொடுத்து எல்லாம் வயிற்று நிரப்பிட்டு நல்லபடியாக ஆட்டை தட்டி கொடுத்து அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, ரப்பி இனிமா அன்சல்த்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர், பசி தாங்க முடியல அல்லாஹ், எனக்கு வேலை இல்லை, சொந்தம் இல்லை, புது நாட்டில் இருக்கேன், என்னுடைய நீ தான் எனக்கு காப்பாற்றணும், உன்னுடைய ரஹமத்தின் பால் நான் ரொம்ப தேவையுடையவனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு உட்காந்துருக்கேன். இந்த 2 பெண் குழந்தைகளில் 1 பொம்பளை பிள்ளை போகுது அத்தா கிட்ட போய், அதாவது அந்த பிள்ளைக்கு இந்த பையன் ஒரு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு, இம்ப்ரெஸ், நல்ல பையன், நல்லவங்களா இருக்கா. அப்போ போய் அத்தா கிட்ட போய் சொல்லுது, அத்தா ஒரு நல்ல மனுஷனை நாங்கள் பார்த்தோம், நம்ம வீட்டில் ஆம்பளைகள் இல்லாதனால தானே பொம்பளை பிள்ளைகள்லாம் நாங்கள் போய் வேலை செய்கிறோம், அவங்க நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க அத்தா மகளை பார்க்குறாரு, ஓ நம்முடைய மகள் வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அந்த பையன். அப்போ சொன்னால் கூட்டிட்டு வாப்பா, போய் கூட்டிட்டு வாங்க அவரை. வர்றாங்க, எத்தனை வருஷம், 7 வருஷம் பறிச்சு வச்சாங்க, 7 வருஷம். பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுக்குறது சாதாரணம் இல்லைம்மா. இன்னைக்கு நினச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த வருஷம் வரட்டி விட்டுற, ஒரு தாய் தகப்பன் உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்க எப்படி பார்ப்பாங்க தெரியுமா, உங்களை நல்லபடியாக கவனிச்சுக்கணும், உங்கள் குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்த ஆளாக்கணும், உங்களை வந்து கண்ணியமாக பாதுகாக்கணும், உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தால் உங்களுக்காக கவலைப்படணும், இவ்வளவும் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனாக பார்த்து நல்ல குடும்பமாக. அப்படி அதில் பிரச்சனை ஏற்பட்டாலும் நீங்கள் ஒரு தாய்ப்பறவையினுடைய சிறகு கடியில் இருக்கீங்க, உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுற அதை பாதுகாக்க அவங்க வருவாங்க. அப்போ இந்த பாதுகாப்போட ஒரு பெண்ணு வாழ்க்கை எடுத்து போறது சரியா? அப்போ 7 வருஷம் பறிச்சு வச்சாங்க, 7 வருஷத்துக்கு மேல 9 வருஷம்னு சொல்லப்படுதுமா, 9 வருஷம் என்கிட்ட வேலை செய்யணும்னு சொன்னாங்க. ஆடுகள் மேய்ச்சி வேலை செஞ்சாங்க, சாப்பாடு கொடுக்குறேன்ட்டாங்க, வேலை செஞ்சு 9 வருஷம் 7 வருஷம் கேரக்டரை அசஸ் பண்ணிக்கிட்டாங்க, எப்படி இருக்காங்க அவங்க, என்ன பண்றாங்கிறத பண்ணிட்டு அவங்க நபியா இருக்கவங்க எப்படி இருந்திருக்கோம், இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பின்னாடி தான் தான் பொண்ணை கட்டி கொடுக்க முயற்சி பண்ணாங்க.
உங்களுக்கே ஒரு இம்ப்ரெஸ் ஒருத்தர் யாராவது பண்ணனாலும் நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட தைரியமா வந்து சொல்லலாம். அப்படி அது உங்களுக்கு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்குன்னா உங்களுக்கு விட்டுருங்க, பேசாம லீவ் இட். அல்லாஹ் நாடி அவர் தான் உங்களுக்கு கணவனா வரணும் அப்படிங்கிற முடிவு இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா அல்லாஹ் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். விதியில நீங்க யாருடைய விழா எலும்பையும் எடுத்து படைக்கப்பட்டிருக்கீங்க, அது யாருன்னு பார்க்க நீங்களா முந்திக்கிறாருங்க. உங்க வாழ்க்கையை முறிச்சிடுவாங்க, வாழ்க்கையை முறிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் எந்த விதமான சக்தியும் இருக்காது, அவங்களே யார் கையிலயோ இருக்கிறவங்க. என்ன அவங்க என்னவாக போறாங்கன்னு இன்னும் தெரியாது. உங்க கூட படிக்கிற பசங்க அவங்க டாக்டர் ஆக போறாங்களா, இன்ஜினியர் ஆக போறாங்களா, பொறுக்கி ஆக போறாங்களா, கஞ்சாவிக்க போறாங்களா, எதுவுமே இன்னும் அவங்களே முடிவு பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி உள்ள பிள்ளைகளை நம்பி உங்க வாழ்க்கையை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய லட்சியத்தை நீங்க அடைய முடியும், மறுமை வாழ்க்கை போயிடும், கேவலம் மிஞ்சும். அதனால அப்படி வரும் பொழுது உங்களுடைய பெண்மைக்கு கண்ணியம் கொடுங்க, எந்திரிச்சு நில்லுங்க, எந்திரிச்சு தைரியமா என்ன சொல்லுங்க, நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. என்ன நீ இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சினா, என்னை அடிக்கடி நீ பாக்கணும்னு நினைச்சினா, தைரியம் இருந்தா எங்க அம்மா தக்கிட்ட போ, என்னோட பேரண்ட்ஸ் என் கார்டியன்ஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட போ. நீ என்கிட்ட பேசுறதுங்கிறது நல்ல பிள்ளைக்கு அழகு கிடையாது. இப்படி இருக்கணும்னு நினைச்சா நான் அந்த மாதிரி உள்ளவங்கள நான் கல்யாணம் ஒருபோதும் என் வாழ்க்கையில் நான் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி எண்ணங்கள் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு இப்ப படிக்க அனுப்பியிருக்காங்க அம்மா, இன்னும் கொஞ்சம் நாள் போயிட்டா இப்படியே போச்சுன்னா திருப்பி முஸ்லீம் பிள்ளைகளை உள்ள போட்டுருவாங்களோன்னு பயமா இருக்குமா. ஏன் இப்ப உங்க முன்னாடி நான் நிக்கிறேன், எட்டாவது முத முதல்ல என் குடும்பத்துல தாண்டது நான் தான்மா, எட்டாவது தாண்டது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க வச்சாங்க. இப்படியே அதிகமா பிள்ளைக போய் வந்து மொத்தம் நம்ம ஒரு நான் பத்தாவது முடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது, ஒரு 35 வருஷம் ஆகும். இந்த 30 வருஷத்துலாம் பெண்கள் வெளியே போக ஆரம்பிச்சாங்க. நான் போனப்பெல்லாம் பிளஸ் டூ முடிக்கிறது ரொம்ப அதிகம். ஆயிஷா கவலாம் கேட்டு பாருங்க, எத்தனாவது படிச்சாங்க, விட்டாங்களான்னு கேட்டு பாருங்க, விட மாட்டாங்க. தாவணி போட்டுனே ஸ்கூல்ல வீட்டுக்குள்ள அடைச்சிருவாங்க. எனக்கு பின்னாடி அந்த பிள்ளை நாங்க டவுன்ல இருக்கோம், நாங்க படிச்சோம், இப்பதான் படிக்க வைக்கிறாங்க. இதுக்குள்ள இவ்வளவு அசிங்கத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னா அப்ப இப்படி இந்த பிள்ளைல படிக்க வைப்போம், நாளைக்கு உங்க பேரை போய் தவிர ஜமாத் கட்டுப்பாடே போட்டுருவாங்க, பொம்பளை பிள்ளைகள அனுப்பாதீங்க வெளியில, அப்புறம் உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடைக்காம போயிடுமா. கிடைச்ச உரிமையை தப்பா பயன்படுத்திடாதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. நான் சொன்ன மாதிரி மூணு விஷயத்த நீங்க அடையிறதுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தை செய்யறப்ப அல்லாஹ்வுடைய பயத்தை மனசுல வச்சுக்கோங்க. நான் செய்யறேன், இதை எனக்கு அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்துருக்கானா, யோசிச்சு பாருங்க, இது எனக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்கானா, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களா. இந்த அனுமதி இல்லாம நான் இந்த காரியத்தை செய்யறேனே, இந்த பேசுறேனே, இதுல எவ்வளவு பெரிய பாவம் உண்டாகும். அம்மா உங்க நிம்மதி போயிடுண்டா, உங்களால சாப்பிட முடியாது. இதுக்கு பேர் காதல்னு சொல்லுவாங்க, காதல் வந்தா அப்படிதான் இருக்கும். காதல் கிடையாது, அது தவறினுடைய வெளிப்பாடு. குற்றம் செய்யக்கூடிய மனசு அப்படிதான் இருக்கும். ஐயோ என் மெசேஜ் அவங்க பாத்துருவாங்களோ, என் மெசேஜ் இவங்க பாத்துருவாங்களோ, டக்கு டக்குன்னு போன் எடுத்து அழிக்கணும்னு தோணும். அது எடுத்து அடுத்து என்ன மெசேஜ் நமக்கு எப்ப வரும்னு தோணும். இப்படியே வந்து உன்னுடைய வாழ்க்கையே சுத்தமா பாழா போயிடுமா. அல்லாவுக்காக பொறுமையாயிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான், ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து சமுதாயத்தை கட்டுப்பாடே கிடையாதுமா. யார் வேணாலும் யாரை கூட்டிட்டு வேணாலும் போனா அப்படி வாழ்றதா மரியாதை. யார் வேணாலும் யாரோட வேணாலும் வாழலாம், கல்யாணங்கிறது அவசியம் கிடையாது. எந்த ஆம்பளை எந்த ஆம்பளோட வாழலாம், எந்த கட்டுப்பாடும் கிடையாம ஒழுக்கம் இல்லாம ஒரு சீரழிஞ்ச ஒரு சமுதாயத்துக்குள்ள ஈமானை கொண்டு வந்தாங்க. அந்த ஈமான் தான் அவங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துச்சுமா, ஒழுக்கத்தை கொண்டு வந்துச்சு. ஒரே ஒரு வரலாறு சொல்றேன், மர்த்தப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த மர்த்தப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து மர்த்தப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய அந்த வாழ்க்கை எப்படின்னா, அவங்க வந்து சல்லாசம் அவங்களுடைய ஈமானுக்கு வர்றதுக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டு இருந்தவங்க. அனக்குன்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, ரெண்டு பேரும் தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஈமானுக்கு வந்த விட்டு மதினாவுக்கு வந்துட்டாங்க. மதினாவுக்கு வந்து நல்லபடியாக ஒழுக்கமாக இருக்காங்க, அல்லாவுக்கு அஞ்சி இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, மக்காவில் இன்னும் கொஞ்சம் பேர் ஜெயிலில் இருக்காங்க, பிடிச்சி வச்சிருக்காங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, நீங்கள் போய் அவங்கள போய் விடுவிச்சுட்டு வாங்கன்னு ஒரு 4 பேருக்கு டாஸ்க் கொடுத்து அனுப்புகிறாங்க. அதில் இவங்களும் ஒருத்தவங்க போகிறாங்க, போய் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய்கிட்டு இருக்கப்போ அனக்கு அந்த அவங்கள பார்த்துட்டாங்க. அனக்குங்கிற அழகான பொண்ணு, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு, ஏய் மர்த்தப் மர்த்தப், நீ உன்னை தானே ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் நான், நீ உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல, என் இரவுகளெல்லாம் வீணா போகுது, என்னுடைய பாலெல்லாம் வீணா போகுது, நீ என்னை வந்து பார்க்க மாட்டியா அந்த பொண்ணு கெஞ்சுறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, அப்படியே இவங்க மனசு கொஞ்சம் தடுமாறுது. இவங்க சொல்கிறாங்க, டக்குன்னு மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், நான் ஒரு முஸ்லீம், நீ காஃபிர், நம்ம இது பண்ணுறது விபச்சாரம். என்னது நம்ம விபச்சாரம் பண்ணுறது இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. விபச்சாரம் திருமணத்துக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது, உறவு கொள்ளக்கூடாது, இது விபச்சாரத்தை இஸ்லாம் தடுத்திருக்கு. அதனால ஒருபோது நான் வந்து உனக்கு தெரியாது, எனக்கு அது தெரியும், இந்த விபச்சாரத்தை நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன். அந்த பொண்ணுக்கு ஆனால் அவளுக்கு தெரியாது, இதெல்லாம் தப்புன்னு தெரியாது, பயங்கர ஆத்திரம். என்னென்ன விபச்சாரி நான் நீ சொல்றான், இப்போ பாருவோ நான் எப்படி அவமானப்படுத்துறேன், பாரு என்னுடைய காதலை நீ புரிஞ்சுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. மக்கத்து மக்களே எல்லாரும் ஓடி வாங்க, இந்த மர்த்தபை பிடிச்சி, மர்த்தப் வந்து உள்ள மதினாலேருந்து இங்கே மக்காவுக்கு வந்துட்டு அவனை பிடிச்சி அடிங்கன்னு கத்துறான் அந்த பொண்ணு ஆவேசத்தில். எல்லாரும் வந்துட்டாங்கம்மா, ஓடுறாரு மலைகளுக்குள்ளே ஓடி போய் ஒழிஞ்சுட்டார்.
ஆளாளுக்கு தேடுறாங்க, அங்க இங்கேன்னு தேடுறாங்க. அவர் சொல்றாரு, நான் ரொம்ப பயந்துட்டேன், கண்டிப்பா நீ பிடிச்சிருவாங்கன்னு ரொம்ப பயந்துட்டேன். கடைசியா நான் ஒரு புதர்கிட்ட ஒளிஞ்சிட்டேன், தேடிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அதுல ஒரு ஆளுக்கு அவசரமா யூரின் வந்துருச்சு, என் பக்கத்துல வந்துட்டான். நான் செத்தேன், நான் அவ்வளவுதான் நினைச்சேன், நான் பிடிச்சி மாட்டினா அவ்வளவுதான் அவங்க கிட்ட உள்ளுக்கு இருக்கு. என் தலைமையில வந்து யூரின் அடிக்கிறான் ஓரத்துல நின்றுட்டு. ஆனா நான் இருக்கிறது அவனுக்கு தெரியல. நான் அப்படியே கல்லா மனச வச்சுட்டு இருந்தேன், அப்படியே என் உடம்பெல்லாம் வளைஞ்சு இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு பாருங்க. உடம்பெல்லாம் யூரின், அவன் சிறுநீர் வழியுது. ஆனா அல்லாஹ் அந்த அவனோட கண் பார்வை விட்டு என்னை மறைச்சு என்னை அல்லாஹ் காப்பாத்திட்டான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் அவன் போனதுக்கு அப்புறம் நான் மதினாவுக்கு ஓடிடலாம்னு நினைச்சேன். ஆனா அபிசாசம் கொடுத்த பொறுப்பை முடிக்காம எனக்கு போக மனசு வரல. அதனால நான் போய் என்ன பண்ணேன், அந்த விலங்கை உடைச்சு அந்த சஹாபியை கூட்டிக்கிட்டு நான் ஓடியே போயிட்டேன் மதினாவுக்கு. மதினாவுக்கு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய் நிக்கிறேன். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எனக்கு வந்து ஒரே ஒரு அனுமதி கொடுங்க, என்னால அணக்க மறக்க முடியல. அணக்க வந்து எனக்கு, நான் அப்படி சொல்லிட்டேன்னு ரொம்ப மனவேதனையில இருக்கிறா, என்னால அணக்க மறக்க முடியல. அதனால நான் அணக்க போய் நிக்கா பண்ணி கூட்டிட்டு வந்துருவா, நீங்க நிக்கா பண்றதுக்கு முன்னாடி தப்பு பண்றது தப்புன்னு தானே சொல்லி, நான் போய் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துருவா அப்படி சொல்லிட்டு கேட்கிறாங்க. கேட்டவுடனே நபிசாசம் அவரை பாக்குறாங்க, பாவமா இருக்கு அவங்க பார்த்தா. ஏன்னா தன்னை காட்டி கொடுத்த ஒரு பொண்ணை கூட கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அந்த பொண்ணை நேசிச்சிருப்பாங்க அவங்கம்மா. அப்படியே பார்த்துட்டே இருக்கும் பொழுது சூரிய நூறுடைய மூணாவது ஆயத்து இறங்குது. ஒரு விபச்சாரகன் ஒரு விபச்சாரியோ இணை வைக்கக்கூடிய பெண்ணையோ தான் திருமணம் செய்து கொள்ள முடியும். ஒரு விபச்சாரி இணை வைக்கக்கூடிய ஒரு ஆணையோ ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணையை தான் திருமணம் செய்து கொள்வாள். குர்ரி மதாலிகா அல் முஃமினீன், இவ்வாறு காஃபிரை திருமணம் செய்யறது முஃமினுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறதுங்கிற ஆயத்தை அப்பதான் இறங்குது. அப்போ அந்த ஆயத்தவே பதிலாக சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஒரு முஷ்ரிக்க திருமணம் முடிக்க முடியாதுப்பா, அவர் காஃபிரா இருக்கா, உனக்கு அவளை கல்யாணம் பண்றதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. அழுகுறாங்கம்மா, தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அந்த பொண்ணு கிடைக்கலையேன்னு அழுகல. எதுக்கு அழுகுறாங்க தெரியுமா, ஒரு முஃமினுக்கு அது ஹராமாக்கப்பட்டிருக்குன்னு அல்லாஹ் என்னை முஃமின்னு சொல்லிட்டானே, என்னை ஈமான் கொண்டவன் அல்லாஹ் சொல்லிட்டானே அப்படின்னு நினைச்சு சந்தோஷத்துல அழுதுட்டு இதோடையே வாழ்க்கையை நான் கழிச்சிடுவேன் அப்படின்ட்டு அந்த இடத்துட்டு போயிட்டாங்க. அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, அப்படியெல்லாம் மாத்தி இருக்கிறாங்க. ஆனா ஒரு முஸ்லிமான குடும்பத்துல பிறந்து ஒரு படிக்க அனுப்பிச்சதுக்காக கூட அவனை பார்த்தேன், எனக்கு அசிங்கமா இருக்குமா, நாய்கள் மாதிரி இருக்குமா. நாய் தான் ரோட்ல நின்றுட்டு என்ன செய்யும், நாலு பேர் நிக்கிறாங்கன்னு தெரியாது, பொம்பளை நாயும் ஆம்பளை நாயும் ஜோடி போட்டுட்டு போகும். நம்ம எல்லாம் மனுஷ குழந்தைகள் இல்லையா, மனுஷ பிள்ளைகள், நம்மளுக்கு ஒரு கண்ணியம் இல்லையா. உன்னை பார்த்து இன்னைக்கு ஒருத்தன் பிடிக்குதுன்னு சொன்னா நீ உனக்கு அசிங்கமா இல்லை, இவன் யாரு என்ன அழகா இருக்குன்னு சொல்றதுக்கு. ஏன் அழகு எங்க அம்மா அத்தா கொடுத்த சொத்து. இதே நான் ஒரு கூனா, ஒரு குருடா, ஒரு நொண்டியா, எனக்கு ஒருத்த கண்ணு இல்லாம இருந்தா அவன் நீ விரும்புவானா, விரும்புறேன்னு சொல்லுவானா, யோசிச்சு பாருங்க. நீ வாழ்க்கையில ரொம்ப தர மட்டத்துல உனக்கு போட நல்ல ட்ரெஸ் இல்லாம ஒரு சேரியில இருக்கிற புள்ள மாதிரி நீ இருந்தினா உன்னை அவன் விரும்புறேன்னு சொல்லுவானா. உனக்கு எல்லா அஞ்சு செஞ்சலும் சரியா இருக்கும் தானே விரும்புறேங்கிறா, இது சரியா கொடுத்த இறைவனுடைய அருட்கொடை இல்லையா, நீ தாய் தகப்பனுடைய கண்ணியம் இல்லையாம்மா. தயவு செஞ்சு எதுலையும் விழுந்துடாதீங்க அம்மா, நல்லா கவனிங்க. எந்த சாக்கடையிலையாவது விழுந்துட்டீங்கன்னு சொன்னா பொம்பளைக்கு தான் பாதிப்பு ஜாஸ்தி. பசங்களை சொல்லுவாங்கன்னு தெரியுமா, ஐய ஆம்பளை பையன் அப்படிதான், பொம்பளை பிள்ளைக்கு எங்க போச்சு புத்தின்னு சொல்லுவாங்க. பொம்பளை பிள்ளைக்கு எங்க போச்சு புத்தி, இது எல்லாமே 23 இயர்ஸ் வரைக்கும் வெறும் ஹார்மோனல் ப்ராப்ளம் தான் இது. இது வெறுமே ஹார்மோனல் ப்ராப்ளம். இந்த ஹார்மோனல் ப்ராப்ளத்துல எங்கேயாவது நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னா 23 இயர்ஸ் தான் உங்க ஹார்மோன் தானா சரியா போகும். அப்ப நீங்க செஞ்சது தப்புன்னு நினைச்சு நிறைய பேர் வாழ்க்கையில பல விஷயங்களை இழந்து இன்னைக்கு அழுதுட்டு இருக்காங்க. நம்முடைய ஹார்மோனல் சேஞ்ச்னால் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து திருமணத்துக்கு முன்னாடி வர செய்யக்கூடிய தவறுகள் 80 அடி அடிச்சா மாறும்னு நம்மளுடைய மார்க்கம் சொல்லுது. 100 அடி, 100 அடி அடிக்கணும். அந்த அடியை அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளா நம்முடைய ஹார்மோனல் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அந்த பிரச்சனை இல்லை. சின்ன பிரச்சனைகள் சில வரும், தட்டி விட்டு போயிட்டே இருங்கம்மா. அப்ரிசியேஷன், அல்லாஹ் உங்களுக்கு நல்ல 5 விஷயத்தை கொடுத்துருக்கானா, யாராவது உன்னை பார்த்து உன்னை நான் விரும்புறேன்னு சொன்னா அப்ரிசியேஷன் அவ்வளவுதான். அதெல்லாம் நீ அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடாது, வேற வழி இல்லை, நீ இருக்கிற அப்ரிசியேஷன் நினைச்சிட்டே போயிட்டே இரு. அப்ரிசியேஷன் பண்றவன் பின்னாடி எல்லாம் ஓடணும்னு சொன்னா பொம்பளை இல்லையா, இன்னைக்கு இவன் அப்ரிஷியேட் பண்ணுவான், நாளைக்கு இன்னொருத்தன் பண்ணுவான் பண்ற பின்னாடி எல்லாம் போயிட்டே இருக்கும். விபச்சாரம் பண்றமா, இல்ல நம்ம பொம்பளையா குடும்பம் நடத்து, குடும்பம் நடத்திருக்கா பிறந்திருக்கோமா. தைரியமா இருங்க. ஒருத்தன் சொன்ன உடனே ஐயோ நம்மள அவன் சொல்லிட்டானே, அவன் நம்மளே அவனை அவன் நம்ம நினைச்சிட்டே இருக்குது, அவன் நம்மளமா, இது கேவலமான விஷயமா. அப்படிப்பட்ட ஆண்மகன் உனக்கு நல்ல துணையா இருக்க மாட்டான்டா. ஆணுக்கு ஒரு பெண்ணை பார்த்து இந்த உணர்ச்சி, பெண்ணை அப்படி படைக்கல அல்ல, ரொம்ப ஜாகிரத உணர்வோட படைச்சிருக்கான், ரொம்ப ஜாகிரதையா படைச்சிருக்கான். அதனால உங்களோட கூட படிக்கக்கூடியவங்க இப்படி எதிரியாவது மாட்டிருந்தாங்க, தயவு செஞ்சு எடுத்து சொல்லுங்க அவங்களுக்கு, வாழ்க்கை போயிடும். எத்தனை பேர் தெரியுமாம்மா, 8th 9th நல்லா படிக்கிற பிள்ளைங்க தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கடைசியில சிக்கி சீரழிஞ்சு கல்யாணத்துக்கு, அது அது ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் அது பிரேக்கப் ஆகி அதை மறக்க முடியாம அவங்க சமுதாயத்துல அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவன் மிரட்டுறான், நான் என்னோட பேசினதெல்லாம் உனக்கு நான் அனுப்பிடுவேன், நீ என்னோட நீ ஒரு நாளைக்கு இந்த இடத்துல வந்து நில்லுன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம்மா.
கல்யாணம் ஆனது போனதுக்கு அப்புறம் நீ ஒரு நாளைக்கு இந்த இடத்துல வந்து நில்லுன்னு சொல்லி சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு பயந்துக்கிட்டு, ஐயோ நம்ம புருஷனுக்கு தெரிஞ்சிருமோ, இவனோட பேசுறது தெரிஞ்சிருமோ, அவனோட பேசுறது தெரிஞ்சிருமோ அப்படின்ட்டு பயந்து துடிச்சு போய் அங்க போய் நின்று இந்த வாழ்க்கையை இழந்து அந்த வாழ்க்கையை இழந்து நாசமா போய் நினைக்கவே முடியாது. எவ்வளவு விஷயமா நடந்திருக்குதுமா. எங்க நம்ம பரமக்குடியில நல்ல குடும்பத்துல ரெண்டு குழந்தைகளுக்கு தாய் நல்லா இருந்த பொண்ணுமா, ஆட்டோக்கு ஆட்டோ நம்பர் வாங்கி வச்சிருந்திருக்கிற அந்த ஆட்டோ நம்பர்ல யாரோ எல்லாரும் கெட்டவங்க கிடையாதுமா, யாரோ ஒருத்தவங்க கெட்டவங்களா இருந்திருக்காங்க. அந்த கெட்டவன் கையில மாட்டி இந்த பொண்ணு மெசேஜ் அது தப்பு பண்ணிட்டா ரெண்டு குழந்தைகளும். அவன் என்ன பண்ணிருக்கான், வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருந்து வரேன்னு சொன்ன உடனே அவன் சொல்லியிருக்கான், நீ வீட்டுக்காரருக்கு தூக்க மருந்த கொடுத்துட்டு நீ என்னோட வரலன்னு சொல்லி சொன்னா நான் வந்து ஒண்ணு நீ அனுப்பிச்ச மெசேஜ் போற அவன் வீட்டுக்காருக்கு அனுப்பிடுவேன். தப்பு பண்ணிட்டா என்ன செய்ய முடியும், அவளுக்கு புத்தி அவ்வளவுதான். அவளுக்கு அப்பயும் தடுத்துருக்கலாம், அதுக்கு நிறைய இது இருக்கு, போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாமே கொடுக்கலாம், எல்லாமே இருக்கு. ஆனா அவளுக்கு ஒன்றும் தெரியல, அவளுக்கு படிக்காத புள்ள, அறிவில்லாத புள்ள. அவ உடனே வீட்டுக்காரருக்கு தூக்க மருந்தை கொடுத்துட்டு வெளியில போயிட்டான். அந்த வீட்டுக்காரர் ரெண்டு பிள்ளைகளும் அம்மா அம்மா அம்மான்னு துடிக்கிறாங்கம்மா. பிள்ளைங்க எப்படி இருக்கும், அம்மா இல்லாம அம்மா அம்மான்னு பிள்ளைங்க அழுது, அவர் அழுது, எல்லாரும் சொல்றாங்க பொண்டாட்டி எங்கேயோ ஓடி போயிட்டான், நீ போயினா தேடாத, இல்லை என் பிள்ளைகளுக்கு அம்மா வேணும், என் பிள்ளை பொண்டாட்டி தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் திருத்தி நான் கொண்டு வந்து என் பிள்ளைகளுக்கு தாயா நான் வச்சுக்கிருவேன், நான் ஏத்துக்கிருவேன் அப்படி ஒன்று நல்லவரா இருப்பார் அவர். நான் இனிமேல் வெளிநாட்டுக்கே நான் போகல, நான் இருந்து நான் குடும்பத்தை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து எவ்வளவோ தேடி இருக்காங்கம்மா. அவர் தேடுறத விடவே இல்லையா, அவங்க சொந்தக்காரங்களாம் கல்யாணத்தை பண்ணிக்கோங்கிறாங்களாம். இல்ல என் பிள்ளைக ஒரே அழுகு, என் பிள்ளைகளுக்கு காய்ச்ச வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாருமா. கடைசியா ஒரு 2 மாசம் கழிச்சு அவர் வெளிநாட்டுக்கு போற வேலையும் விட்டுட்டு தேடி இருக்காரு. இங்கேயே இருந்து பாவம் 2 மாசம் கழிச்சு டெல்லியில உங்க மனைவியினுடைய அடையாளத்தோட ஒரு பெண் இறந்து போயிருக்கான்னு செய்தி வந்துச்சு. டெல்லியில ஒரு லாட்ஜ்ல என்ன சீரழிஞ்சாலோ தெரியாதுமா, டெல்லியில ஒரு லாட்ஜ்ல சூசைட் பண்ணி ஒரு பெண் இறந்து போயிருக்கா அப்படின்னு போய் பார்த்தா அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் வாழ்க்கையில தப்பு பண்ணதுனால மாற்றுறதுக்கு முன்னாடி யோசிங்க, மாட்டி இருந்தா கூட விடுபட்டு வந்துருங்க. ஒன்னும் செய்ய இப்போதைக்கு நீங்க சின்ன குழந்தைங்க, ஒன்றும் செய்ய வேண்டியதில்ல. உங்களுக்குன்னு இருக்க நம்பர்ஸ் ஆஃப் எந்தெந்த நம்பரோ அதெல்லாம் பிளாக் பண்ணிடுங்க. அந்த அந்த மாதிரி வரக்கூடிய உங்க பக்கத்துல நீங்க போகாதீங்க, நீங்க தள்ளி உட்காந்துக்கோங்க, தள்ளி அதாவது தள்ளி இருந்துக்கோங்க, ஜாகிரதையா இருங்க. உங்களுடைய இலக்கு 3 விஷயத்திலயும் உங்களுக்கு ஆபத்து இருக்கு, நான் சொல்லிட்டேன். எங்களுடைய ஜெனரேஷனை விட உங்களுக்கு எல்லாத்துலயும் ஆபத்து. நீங்க சாப்பிட்ற ஃபுட்டு உங்களுக்கு டேஞ்சர், உங்க கூட இருக்க சயின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு டேஞ்சர், உங்களுக்கு சூட என்ன உங்களுடைய இலக்கை உங்க சந்திக்கிறதுக்கு நீங்க நிறைய தடைகள் சந்திக்கணும், உங்களுக்கு நிறைய போட்டி ஜாஸ்தி இருக்கு. இவ்வளவு டேஞ்சர்ஸையும் தாண்டி உங்களுடைய இலக்கை நீங்க அடைஞ்சு கண்ணியமான வாழ்க்கையை வாழணும்னு சொன்னா இன்னும் 10 வருஷம் தான், எங்கேயும் திரும்பி பார்க்காதீங்க. நான் சொல்ற பயனா சிரிச்சுக்கிட்டே சில பேர் கேட்கறீங்க, சில பேருக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னு சில பேருக்கு தோணுது. ஆனா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், சீரழிஞ்சு நீங்க போயிடக்கூடாது. 10 வருஷம் கழிச்சு நீங்க கண்ணியமான முறையில இந்த வாழ்க்கையில இருக்கணும்னு சொன்னா நீங்க நல்ல 10 வருஷம் கழிச்சுட்டா இங்க 15 வயசுக்கு எல்லாருக்கும் 25 வயசா இருக்கும். அப்பதான் கல்யாண பொண்ணா இருப்பீங்க, அந்த கல்யாணம் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருப்பீங்க. 15 வயசா இருந்துச்சுன்னா 16, 17 10 கூட்டிக்கோங்க. ஆனா அந்த அன்னைக்கு நீங்க கண்ணியமான உங்க இலக்கு அடையிற வரைக்கும் யார் வந்து உன்னை பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு ஏப்பா நீ என்னோட பேசி என்னோட சேட் பண்ணு உன் நோட்டை கொடு இப்படிதான் வருவாங்க. எல்லாரும் கெட்டவங்க மாதிரி வரமாட்டாங்க, ஹதீஸ் அனுப்புவாங்க அப்படி ரொம்ப தக்குவாவான சைத்தா வந்து நேரடியா வந்து வா ஓடி போயிடலாம்னு கூப்பிடுற மாதிரி வரமாட்டான். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹதீஸ் அனுப்புற மாதிரி இருக்கும், ரொம்ப 5 நேரம் தொழுகிற மாதிரி இருக்கும். ஒரு பொண்ணு சொல்றான், அவர் 5 நேரமும் தொழுகிற பையன், தொப்பி வச்ச பையன், நீ தொப்பி வச்சிருந்தா உனக்கு என்ன, உனக்கு வரக்கூடியான்னு இதை விட சாலிகானவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல, தொப்பி வச்சான்னு எப்படி அடுத்த வீட்டு பொண்ண விரும்ப முடியும், தொப்பி வச்ச பையன். ஆனா ஒரு கண்ணி பொண்ணு ஒரு குடும்பத்துடைய அமானிதமா வர்ற ஒரு பொண்ணை நேசிக்கிறான்னு சொன்னா தப்பு தானே பண்றான், அவன் தொழுக அவனை தடுக்கலையில அப்படிப்பட்ட ஒரு ஆணை நம்பி எப்படி நீ உன்னை ஒப்படைக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு பெண் ஒரு ஆண்மகனை கணவனாக ஏத்துக்கொள்றான்னு சொன்னா தன் உடல், தன் மானோ, தன் மரியாதை அத்தனையும் ஒப்படைக்கிறான். அப்படி ஒப்படைக்கக்கூடிய இடம் 100% பியோரான இடமா இருக்கிறதான்னு ஒரு 100 தடவை யோசிக்கணும். அந்த யோசிக்கக்கூடிய சிரமம் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். ஒரு கணவன் சாதாரணமான இடம் கிடையாது, வாழ்க்கை துறை சாதாரணமானது கிடையாது. அதை அதை வந்து செலக்ட் பண்ற வயசும் உங்களுக்கு கிடையாது, அந்த பக்குவமும் உங்களுக்கு கிடையாது. இது வந்து உங்க வாழ்க்கையினுடைய லட்சியத்தை நீங்க அடையக்கூடிய இடம். உங்களுக்கு கல்வி கிடைக்கிறதுக்கான சுதந்திரத்தை சமுதாயம் கொடுத்துருக்கு, அதை நீங்க தவறா பயன்படுத்தீங்கன்னா இன்னொரு 25 வருஷம் கழிச்சு எங்க அம்மா மாதிரி இருந்த மாதிரி, நம்ம ஊர் ஒரு 15 வருஷத்துக்கு மேலே நம்முடைய ஊர் இருந்த மாதிரி மறுபடியும் வீட்டுக்குள்ள பெண் பிள்ளைகளை பூட்ட வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவோமா? அதெல்லாம் காப்பாத்தணும் ஃபியமானில. அதே மாதிரி நீங்க அதனால ஜாகிரதையா இருங்க. இன்ஷால்லா எந்த விஷயத்துல டாஸ்க் கொடுத்துருக்காங்க, 1200 முஸ்லீம் பெண்களை இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா கவனிங்க. அதாவது 1200 முஸ்லீம் பெண்களை மதம் மாற்றி திருமணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு இளைஞர்களுக்கு டாஸ்க் கொடுத்து அதுக்கு சம்பளமும் கொடுக்குறாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு நான் சொல்ல எனக்கு நான் சொல்ல முடியாது, நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டு இருக்கேன், சொல்ல முடியாது. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, மாற்று மத பிள்ளைங்க முஸ்லீம் ஆகுறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுக்காவது சொர்க்கம் கிடைக்குது, ஜன்னத் கிடைக்குது, ஆனா நீங்க போனீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு?
உங்களுக்காக சொல், இஸ்லாத்துக்கு வர்றாங்க சொர்க்கம் கிடைக்குதுமா உங்களுக்கு? ஒரே இறைவனை ஏற்றுக்கொள்கிறாங்க அந்த பிள்ளைகள், ஒரே இறைவனை ஏற்றுக்கொள்கிறாங்க, உங்களுக்கு மறுமையில் சொர்க்கம் கிடைக்குது. என்னுடைய மாணவி ஒரு பிள்ளை இஸ்லாத்துக்கு வந்த பொண்ணு, அந்த பொண்ணு சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, இன்னைக்கு முதல்ல நான் இஸ்லாத்துக்கு வந்தப்போ எல்லாரும் சொன்னாங்க முஸ்லீம் புருஷன்லாம் தலாக் தலாக்குன்னு விட்டுட்டு போயிடுவாங்க, நீ முஸ்லீம் போய் கல்யாணம் பண்ணுறியா அப்படின்னு சொன்னாங்க. நான் இஸ்லாத்துக்கு வந்து விருப்பப்பட்டு தான் அவரை கல்யாணம் பண்ணேன், ஆனால் இன்னைக்கு என் புருஷன் போனாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு எல்லாம் சொர்க்கத்தை காட்டிட்டான், சொர்க்கத்துக்குரிய வழியை எனக்கு எல்லாம் காட்டிட்டான், என் கணவரை விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, எனக்கு மார்க்கம் கிடைச்சிருக்கு அப்படி வர்றாங்க. ஆனால் நீங்கள் போனீங்கன்னா என்னடா ஆகும்? தயவு செஞ்சு சொல்லுங்கள், பிள்ளைகள்கிட்ட எடுத்து சொல்லுங்கள், அந்த பிள்ளைகள் வீணாக போயிடக்கூடாது, எடுத்து சொல்லுங்கள், அவங்களுடைய அந்த பிள்ளைகளுக்கு வந்து நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். அந்த பிள்ளை செய்தே நம்மளுக்கு, நம்மளும் ஒரு நம்மளுக்கு ஒரு ஏதாவது இருக்கணும், இதெல்லாம் ஒரு கிளுகிழப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாமே ஹார்மோனல் சேஞ்சஸ், ஹார்மோனை போய் டச் பண்ணிக்கிட்டே இருக்கும் டெய்லி. இப்போ நான் சொல்கிறது ஒரு நாள் டெய்லி டச் பண்ணும், டெய்லி டச் பண்ணும். அந்த நோட்டை, அந்த நோட்டை வந்து கொடுத்துட்டு ஏப்பா அவன் நோட்டை கூட எழுதி தரேன்னு சொல்லி நோட்டை கொடுத்தா நோட்டை வாங்குறப்பே சிலிருக்கும். இதெல்லாம் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ், அப்படி சில்லுன்னு உடம்புல இருக்கிற மாதிரி தெரியும், மறுபடியும் அதை கொடுக்க மாட்டோமா வாங்க மாட்டோமா, இதெல்லாம் ஒரு பைத்தியம்மா, ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ். இதெல்லாம் சரியாகும் 24 இயர்ஸில் கூட படி கொடுக்க. ஒரு ஆம்பளையை பார்த்தா நீ ஒரு ஆம்பளை நான் ஒரு பொம்பளைன்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்டம் வரும், அது வரைக்கும் பொறுமையாக இருக்கும். இன்னொரு 10 வருஷம், இன்னொரு 9 வருஷம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆம்பளைங்கிறது ஒரு படைப்பு, பொம்பளை பார்த்து பார்க்குற ஆம்பளைலாம் பார்த்து கிளிகிளி படையிறதுக்கு நம்ம ஒன்றும் கேவலமானவு கிடையாது, நம்ம ஒன்றும் சினிமா நடிகை கிடையாது. சினிமா நடிகை தான் எனக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தா இந்த நடிகை ஒன்று கிளிகிளிப்பாக நடிக்கணும், அவனை பார்த்தோன்னா அப்படி கண்ணை குறிச்சிக்கணும், சிரிப்பிக்கணும், கண்ணை கண்ணை இந்த பக்கம் பார்க்கணும், அந்த பக்கம் பார்க்கணும் சொல்லி கொடுப்பான், இதை அப்படி நடின்னு சொல்லிட்டு அவனுக்கு 1 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபா அவன் 1 கோடி ரூபா வாங்குறாவன், அந்த 1 கோடி ரூபாய்க்கு இந்த படத்தில் ஒருத்தனோட, அடுத்த படத்தில் ஒருத்தனோட, அடுத்த படத்தில் ஒருத்தனோ அப்படி காட்டணும். அந்த காட்டுறது காசுக்காகன்னு தெரிஞ்சுக்கோங்க, அது வாழ்க்கை இல்லை. உங்களுக்கு ஒரு டைம் வரும், ஒரு பாதுகாப்பான நேரம் வரும், அந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்தினா நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க, சமுதாயமும் நல்லா இருக்கும். இன்ஷால்லா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யணும். ஃபியாமானில்லா, நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டக்கூடிய பிள்ளைகளாகவாக இருக்கணுமே தவிர பிஸ்னஸ் சீரழிந்து போன பிள்ளைகளாக தயவு செஞ்சு ஆகிடாதீங்க. உங்கள் கூட இருக்க பிள்ளைகள் சொல்லுவாங்க, ஏய் அவன் என்னை என்னையே பார்த்துட்ருக்கானின்னு சொல்லுவாங்க, நீங்கள் நினச்சிக்கோங்க எங்கேயோ நாசமாக போகிறா, அல்லாஹ் அவளை காப்பாற்றுன்னு துவா செஞ்சுக்கோ. ஃபஜு தனி பூஹு, விலகிடுங்க அவங்கள விட்டு, ஏன்னா அவங்க கூட இருக்க இருக்க உங்களுக்கு அந்த உணர்வுகள் தொற்றிக்கொள்ளக்கூடிய ஆபத்து இருக்குது, அதனால் விலகிடுங்க. ஃப்ரெண்டு தானே, நான் என்ன செய்வேன், ஃப்ரெண்டை நம்ம அப்படி பண்ணக்கூடாது, கவலைப்படுங்க, அவங்களுக்கு உண்மையை எடுத்து சொல்லுங்க, இந்த பிள்ளை வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாது, வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்குது. எத்தனை பேர் தெரியுமாம்மா அப்படி, நானும் எத்தனை பொம்பளை பிள்ளை இல்லை, நம்ம ஸ்கூலில் நிறைய நடக்குதுமா, 8th, 9th, 10th பார்க்க இந்த பையன் அப்படி, இதெல்லாம் என்ன வயசு குழந்தைங்க, இந்த வயசில் உங்கள் மேலே ஒருத்தன் வந்து விரும்புகிறேன்னு சொல்கிறோம், அவன் நல்ல குடும்பத்தை பிறந்தவன் கிடையாது, அவன் என்னென்ன படத்தை பார்த்துட்டு வந்து உங்களை பார்க்குறானோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீங்கள் சும்மா இருப்பீங்க வீட்டில், அவன் திருமணையில் உட்காந்துட்டு என்னென்ன ப்ளூ ஃபிலிம் பார்க்குறானோ, என்ன கேவலமான படங்களை பார்க்குறானோ, அந்த படத்தில் உன்னை நினச்சி பார்த்தா அவன் உன்ட்ட வந்து விரும்புகிறேன்னு சொல்லி சொல்கிறான். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒருத்தன்ட்ட நீ ஒப்படைக்கணும், உன்னே திரும்பி பார்க்கணும், அவனை திரும்பியாவது அவனை பார்க்கலாமா? தயவு செஞ்சு ஜாகிரதையாக இருக்குமா. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் போதுமான அல்லாஹ்கிட்ட நிறைய துவா செய்யுங்க, தினமும் காலைல எழுந்திரிச்சு பிஸ்மில்லாஹில் இதெல்லாம் எதிர்ப்பு ஓதுறீங்க பார்த்தீங்களா, ஓதிட்டு அல்லாட துவா, எல்லா உணர்வுகளை பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லிட்டு நாங்கள் செய்கிற துவாவை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேம்மா. காலையில் எழுந்திரிச்ச உடனே யா அல்லாஹ் எந்த தீய உணர்வுக்கும் நான் அடிமையாகி விடாமல் சொல்லுங்க, யாருடைய தீய உணர்வுக்கும் நான் பலியாகி விடாமல் என்னை பாதுகாத்துருவாயா. இந்த துவாவை கேட்காம வெளியே போகாதீங்க, எனக்கும் கெட்ட எண்ணம் வரக்கூடாது, நான் நல்ல பிள்ளையா போறேன், எவனாவது ஒருத்தர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான்னு என் மனசுல மாற்றம் ஏற்பட்டுறக்கூடாது. எந்த தீய உணர்வுக்கும் நான் அடிமையாகி விடாமல், யாருடைய தீய உணர்வுக்கும் நான் பாதிப்படைந்து விடாமல் என்னை பாதுகாத்து விடையாடலாம். இந்த துவாவை செய்யாம வீட்டை விட்டு வெளியே கிளம்பாதீங்க. அது அப்படி உங்களுக்கு ஏதாவது மனசுல ஒரு மாற்றங்கள் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்ற அமல் செய்யுமா, தினம் 41 தடவை காலையில் 41 நாளைக்கு வந்து காலையில் 21 தடவை, சாயந்தரம் 21 தடவை சொல்லுங்க, காலையில் 21 தடவை, சாயந்தரம் 21 தடவை, அவுது பில்லாஹி சமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க. 41 நாளைக்கு செய்யுங்க, எழுதி வச்சு செய்யுங்க. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் எனக்கு காப்பாத்தியா, அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி உணர்வுகள் எனக்கு இருக்கு, எனக்கு இந்த பையனை பார்த்தா எனக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு என்ன செய்வேன் நான் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யுங்க, 41 நாளைக்கு இந்த துவா இதை ஓதிட்டே இருங்க. ஓதி முடிச்சுட்டு 41 நாள் கழிச்சுட்டு டெய்லி 3 தடவை ஓதுங்க. உங்களை அறியாம இது உங்களை மனசை விட்டு சுத்தமா தூரோட வேரோட எடுத்து எல்லாம் எடுத்துருவாம்மா இன்ஷால்லா ஃபியமானில். அதுக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் படித்து முடிச்சு நல்லபடியாக ப்ளஸ் டூ முடிச்சு ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணிடுவீங்க. காலேஜில் ஒரு 2 வருஷத்துக்கு அது மாதிரி தான் இருக்கும், அந்த ஃபீலிங் இருக்கும், அது அந்த ஏஜ் காலேஜ் வரும். அந்த காலேஜ் முடிச்சு 3rd இயர் 4th இயர் வர்றப்போ உங்களுக்கு என்ன வரும்னா,
வேலை பிரச்சனை அதெல்லாம் வரும். அங்கே இருக்க பசங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்குது, அவையமே தவிச்சுக்கிட்டு இருப்போம் அடுத்து எந்த வேலைக்கு போக போகிறோமோ, என்ன செய்ய போகிறோமோ, சோத்துக்கு என்ன செய்ய போகிறோம், அம்மா கொடுக்குற பாக்கெட் மணி இந்த 2 வருஷத்துக்கு தான் விரட்டி விட்டுருவாங்கிற பயம் அவங்களுக்கும் வந்துடும். அவங்களும் இப்போ கவலையில் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க, திரும்பி பார்க்க மாட்டாங்க. திரும்பி பார்க்க நல்லா வளர்த்த பிள்ளை திரும்பி பார்க்காதுமா. ஒரு பிள்ளை எந்த பிள்ளை நல்லா வளர்க்குறோமோ, 100 பொம்பளை பிள்ளை இருந்தாலும் திரும்பி பார்க்கணுங்கிற எண்ணம், அப்படி ரூட்டு போடுவோங்கிற எண்ணம் வராது. அது வளர்ப்பில் ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறதுனால தான் 8வது 9வது திரும்பி பார்க்குது. ஒரு பொம்பளை பிள்ளைக்கும் அந்த கோளாறு வருதுன்னா உங்களுக்கு மீடியாஸ் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு, அதை தூக்கி எரிஞ்சிடுங்க. இது ஒரு நோய், நோய் வந்தால் அந்த நோய் எனக்கு பிடிக்கும்னு பக்கத்தில் ஒட்டி வச்சுக்க கூடாதுமா, நோய்க்கு மருந்து சாப்பிடணும். அது மாதிரி மருந்து சாப்பிடுங்க, சரியாக வந்துடுங்க. இன்ஷால்லா அல்லாஹ் உங்களை பாதுகாப்பாம்மா. நாங்கள் துவா செய்கிறோம், யாராவது உங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க அப்படி வீணாக போகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். பயா நான் வந்து குரூப்பில் அனுப்பி விடுறேன், அவங்களுக்கு போட்டு காமிங்க இன்ஷால்லா. ஃபியமானிலாம் அல்லாஹ் போதுமானவன், ஃபியமானலாம் தடங்கி போயிடாதீங்க, தவறி போயிடாதீங்க. ஃபியமானி பசங்களை மட்டும் நான் குறை சொல்லலை, இப்போ உள்ள பொம்பளை பிள்ளைகளும் மோசமாக இருக்காங்க. பசங்க எங்கள்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் சும்மா இருந்தாலும் அவங்க விட மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க. நான் வந்து ஒன்று, நீயே என்னை பார்க்கவே மாட்டேங்கிற, நீயே அந்த பொண்ணோட பேசுகிற, என்னோட பேச மாட்டேங்கிற, நான் உதுபில்லா நீங்கள் கேட்க மனசு கொதிக்குதுமா. இப்போ இவ்வளோ மோசமாவா, 50 ஆம்பளை கியாமத்து நாள் வரும்பொழுது ஒரு ஆம்பளை பின்னாடி 50 பொம்பளை ஓடுவான்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நபிசாசம் சொல்லியிருக்காங்க, அந்த காலத்தில் நம்ம வந்துட்டோமோன்னு நினைக்க மாதிரி பயமாக இருக்குமா. உங்களெல்லாம் நம்ம ஈமானில் பிறத்து நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம்மா. நாங்கள் கல்வியை கொடுக்கக்கூடிய உங்க உஸ்தாதும் ஒரு தாய் தான். இப்போ வந்து ஃப்ரெண்டாக நினைங்க, நிறைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா ஷேர் பண்ணுறதுக்கு தொடங்குங்க. ஃபிய மாநிலம் அல்லாவுக்காக ஜாக்கிரதையாக இருங்கம்மா. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த வேணா 10 வருஷம், அதுக்கப்புறம் அவங்களும் உங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்க, நீங்களும் அவங்க திரும்பி பார்க்க உங்கள் லைஃப்பில் அவங்க செட்டில் ஆகிடுங்க. இந்த வருஷத்துக்குள்ளே நிறைய நோய் கிருமிகள் சந்திக்க வேண்டியிருக்கும், ஜாக்கிரதையாக இருங்க. இன்ஷால்லா அல்லா பாதுகாப்பு, நான் சொல்ல அமல்களையும் விடாமல் செய்யுங்க. போகிறீங்கன்னா போகக்கூடாத இடத்துக்கு வெளியில் அனுப்பிட்டோம், உங்களை நம்பி தான் அனுப்புகிறோம். நம்ம பிள்ளைங்க நல்லபடியாக வந்துருவாங்க, படிக்காமல் இனி இந்த காலத்தில் இருக்க முடியாதுன்னு நம்பிக்கையோடு உங்களை அனுப்புகிறோம். உங்கள் லட்சியத்தை நீங்கள் அதுக்காக இழந்துடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்குது. இந்த பொண்ணு நீ டாக்டர் ஆகணுங்கிற, நீ டீச்சர் ஆகணும், நீ ஆலிமா ஆகணுங்கிறீங்க, இவ்வளவு லட்சியம் வச்சுருக்கீங்க, அந்த ஆஃபீஸர் ஆகணும், இதை பல லட்சியங்கள் இருக்கா இல்லையா உங்களுக்கு எல்லாருக்கும். உங்கள் லட்சியத்தை நீங்கள் அடைகிற வரைக்கும் யாரும் தடங்கிடாதீங்க, எங்களுக்கு எங்கேயுமே மயங்கி நிற்கவே நிற்காதீங்க. இன்ஷால்லா அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவனாக இருப்பான். ஃபியமான கவக்கல் கடல பொதுவாகவே உறுதி எடுத்துக்கோ, என் மேரேஜ் லவ் மேரேஜாக இருக்காது. ஃபியமான சத்தியம் பண்ணிக்கோங்க, என் மேரேஜ் லவ் மேரேஜாக இருக்காது. என் தாய் தகப்பை யாரை பார்த்து திருமணம் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் திருமணம் முடிச்சு போவேன். இதை தயவு செஞ்சு உறுதியாக எடுத்துக்கோங்க. என்னுடைய கல்யாணம் காதல் கல்யாணம் இருக்கவே இருக்காது. என்னோட என்னை பெற்று வளர்த்து எனக்காக சிரமப்பட்டு என்னை வளர்க்கக்கூடிய என்னுடைய பேரண்ட்ஸ், என்னுடைய பெரியவங்க, என் வீட்டில் இருக்க பெரியவங்க எந்த பாப்பிள்ளையை பார்க்குறாங்களோ அவரைத்தான் நான் திருமணம் முடிச்சுக்குவேன். நான் ஒருபோதும் நானாக பார்த்து ஒரு ஆணை தேர்ந்தெடுக்க மாட்டேன். என்ன காரணம்னு கேட்டால் எனக்கு அந்த உரிமையை அல்லாஹ் கொடுக்கலை. அதுதான் அந்த ஆயுத் சொல்ல வலா துன் கிஹுனா என்ன அர்த்தம்னா முடித்து கொடுக்காதீங்கன்னு அர்த்தம். உங்கள் பொம்பளை பிள்ளைகளை நீங்கள் வந்து ஒரு காஃபிருக்கோ முடிச்சு கொடுக்காதீங்க, கல்யாணம் முடிச்சு கொடுக்காதீங்க. ஏன்னா வந்து ஒரு ஏழையாக இருந்தாலும் முஸ்லீமுக்கு முடிச்சு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமாம்மா முடிச்சு கொடுக்காதீங்கன்னு சொன்னால், முடித்து கொடுக்க தான் நமக்கு வந்து தகுதி உரிமை இருக்கே தவிர நம்மளாக முடித்து கொள்றதுக்கு உரிமை நமக்கு எல்லாம் கொடுக்கலை. பொறுமையாக இருங்க, ஜாகிரதையாக இருங்க. அதே நேரத்தில் பிடிக்காத மாப்பிள்ளை உங்களை திருமணம் பண்ணி வலுக்கட்டாயமாக கொடுக்கறதுக்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கலை. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன செய்யணும், பொண்ணை மாப்பிள்ளை பார்த்து நீ பிடிச்சிருக்கான்னு கேட்காம கொடுக்க மாட்டாங்க. அப்போ உனக்கு பிடிக்கலன்னா நீ சொல்லு, அம்மா எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலம்மா, எனக்கு நல்ல மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்லு. அந்த உரிமை உனக்கு இருக்குது. உனக்கு வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணுற அந்த நேரம் வரைக்கும், கபில்தூ சொல்கிற வரைக்கும் உன்னோட சைனுக்கு மதிப்பு இருக்குது. அப்போ நீ எடுத்து சொல்லு, எனக்கு வேணாம், உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு கேளு, இந்த மாதிரி எனக்கு மாப்பிள்ளை வேணும்னு கேளு. அதுக்கு மேலே உனக்கு கிடைக்கிற மாப்பிள்ளைய பொருந்திக்கோ, அது வந்து உண்மையான விஷயம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீயா தேடுறேன்னு போய் எங்கேயாவது முட்டிட்டு தவறான இடத்துல போய் மாட்டிக்கிறாதம்மா. இந்த 10 வருஷத்துக்கு யாராவது உன்னை இம்ப்ரெஸ் பண்ணான்னு சொன்னா, நீ இம்ப்ரெஸ் பண்ணுன்னு சொன்னா யாரையாவது, ரெண்டுமே சரியில்லை. இந்த பொண்ணும் சரியில்லை, அவன் நல்ல மனைவியா இருக்க மாட்டான். அந்த பையனும் சரியில்லை, அவன் நல்ல கணவனா இருக்க மாட்டான். இதுக்கு ரெண்டு பேரும் குடும்பம் நடத்தி வர பிறக்கிற குழந்தைங்க என்ன ஜென்மத்தை லட்சணத்துல பிறக்குமோ, நல்ல தாய் தகவல் பிறக்கிற பிள்ளைகளே இன்னைக்கு வளர்த்த ஆளாக்க முடியல. நோயுடையவங்க அம்மா அத்தா பெற்று வளர்த்தா அது எப்படி இருக்கும் அந்த பிள்ளைங்க? அல்லாஹ் பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். மாநிலா ஜாகிரதையாக இருங்கம்மா, ஃபியமானிலாம் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. யூ ஹாவ் சோ மெனி சேலஞ்சஸ், சோ மெனி சேலஞ்சஸ். ஹெல்த் வைஸ் சேலஞ்சஸ் இருக்குது, உன்னுடைய ஆம்பிஷன் வைஸ், உன்னோட ஆம்பிஷனை அடையிறதுக்கு உனக்கு ரொம்ப சேலஞ்சஸ் இருக்குது. மூணாவது என்னதுமா, உன்னுடைய கேரக்டர் வைஸ் நீ நல்ல பிள்ளையாக இருக்கிறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இத்தனை சேலஞ்சஸையும் தாண்டி நீ ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு வந்துட்டு நீ உன்னுடைய கடந்த காலத்தை திரும்பி பார்க்கணும். மாஷாலாம் பரவாயில்லே, நம்ம எத்தனை தாண்டி வந்துட்டோம் நம்ம. அப்போ நீ இன்னொருத்தருக்கு புத்தி சொல்ல, ஒரு பெரிய கூட்டத்துக்கு அறிவுரை சொல்லக்கூடிய தகுதி உனக்கு வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.